தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகாது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாட நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாம், இந்த ஆறாவது நாள் நவநாள் திருப்பலியானது பரிந்து பேசும் பாதுகாவலி நம் தேவத்தாய் அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள்,
கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 18-23 முடிய. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையிலிருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய ஒரு பங்குதளத்தில் நடந்த நிகழ்வை குறித்து எப்பொழுதும் நான் மனம் நெகிழ்ந்து போவது உண்டு. அந்த நிகழ்வு இன்றளவும் என் உள்ளத்தை வெகுவாக பாதிப்படைய செய்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நோயுற்றவர்கள் முதியோர்களுக்கு தேவ நற்கருணை வழங்குவது வழக்கம். அவ்வாறு ஒவ்வொரு முறையும் நான் அந்த இல்லத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது மிகவும் மனம் நெகிழ்ந்து போவேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறு பராமரித்துக் கொள்ளுகிறாள், பாதுகாக்கிறாள், அந்த பிள்ளைக்காகவே வாழ்கிறாள் என்பதை பற்றி சிந்திக்கும் போதும் அதை பார்க்கும் போதும் நிச்சயமாக கண்களில் கண்ணீர் கலங்கும். அந்த தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். சில நாட்களிலேயே அந்த பெண்மணியினுடைய கணவர் இறந்து போகிறார். இந்த குழந்தைதான் அந்த தாயினுடைய உலகம். இந்த குழந்தைதான் அந்த தாயினுடைய கனவு. இந்த குழந்தைதான் அந்த தாய்க்கு எல்லாமே. அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவளாய் இந்த தாய் திகழ்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆல்வின் என்கிற அந்த குழந்தையை அந்த தாய் ஒருபோதும் பெயரிட்டே அழைத்ததில்லை.
என்னுடைய ஏஞ்சல் என்று தான் அந்த குழந்தையை அவள் அழகாக ஏஞ்சல் ஏஞ்சல் என்று அழைப்பாளாம். கடவுள் எனக்கு கொடுத்த ஏஞ்சல் இந்த குழந்தை என்று சொல்லி ஏஞ்சல் ஏஞ்சல் என்று அன்போடு அழைக்கின்ற அந்த தாய், அன்பிற்குரியவர்களை, எவ்வளவோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தது. வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய, பெரிய நிறுவனங்களில் சென்று பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. தன்னுடைய சொந்த ஆசைகளையும் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அன்பிற்குரியவர்களை அந்த குழந்தைக்காக தன்னையே தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டு வருகிறவர் தான் அந்த பெண்மணி, அந்த தாயார். ஏன் இந்த நிகழ்வை நான் எடுத்து கூறுகிறேன் என்றால், அன்பிற்குரியவர்களே, இந்த தாயானவள் எவ்வாறு அந்த குழந்தையை பராமரித்துக் கொள்ளுகிறாளோ, பாதுகாக்கிறாளோ, அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறாளோ, அதுபோன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் கூட. ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்காகவே வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நம்முடைய தேவத்தாய் நமக்காக இருக்க மாட்டாளா என்ன? நமக்காக பரிந்து பேச மாட்டாளா என்ன? அல்லது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய ஓடோடி வரமாட்டாளா என்ன? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நம்முடைய தாய் வேண்டாமா? நம்முடைய தாயை நாம் மதிக்க கூடாதா? நம்முடைய தாயை நாம் வணங்க கூடாதா? நம்முடைய தாயை நாம் பெரிதும் போற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதா? இதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் என்ன குற்றம் இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை, சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இந்த நாளில் இருக்கிறோம். இந்த தாயினுடைய குழந்தை 18 வயதிலே இறந்து போகிறது. ஆனாலும் கூட இன்னும் கூட அந்த குழந்தையோடே வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த தாய் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அந்த இசையின் மூலமாக, பாடிக்கொண்டிருக்கிற தாலாட்டின் மூலமாக, என் குழந்தையை இன்னும் நான் தாலாட்டி கொண்டிருக்கிறேன், என் குழந்தையை இன்னும் நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த குழந்தையோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மகனின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவளா இந்த தாய் இருக்கிறாள் என்றால், அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்றைய நாளினுடைய உன்னதமான செய்தியாக அமைந்திருக்கிறது. பரிந்து பேசுகின்ற பாதுகாவலி நம் தேவத்தாய் அன்னை மரியாள். நாம் எல்லோரையும் சொல்லலாம், பலரை பார்த்து பெரியவர்களாக இருக்கிறவர்களிடத்தில், அம்மா எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என்னுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என்னுடைய வயிற்று வலி குணமாக வேண்டும், எனக்கு நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அல்லது ஆபரேஷன் நல்லபடியாக நிறைவேற வேண்டும், நல்லபடியாக நான் படிக்க வேண்டும், தேர்வு எழுத வேண்டும், தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறவர்களை எல்லாம், அதிகமாக மதிக்கிறவர்களை எல்லாம் நாம் சொல்லுவதில்லையா? அல்லது நம்முடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், குருவானவர்களாக இருக்கட்டும், அருட் சகோதரிகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் பார்த்து நாம் கேட்கிறோமே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்று இவர்களை பார்த்து நாம் கேட்கும் போது, அன்பிற்குரியவர்களே, ஏன் நாம் நம்முடைய தேவத்தாயை நோக்கி கேட்க கூடாது? அவருடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிக்க கூடாது? அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடக்கூடாது? இதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய குறைகளை, நம்முடைய மனதை இந்த தேவத்தாயிடத்தில் திறந்து காட்டுகிற போது இந்த தேவத்தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுகிறாள். காரணம், ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனநிலையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் தாய். இதை நாம் மறுப்பதற்கே இல்லை. நம்முடைய எல்லா வீடுகளிலும் அம்மா இருக்கிறார்கள், எல்லா குடும்பத்திலும் அம்மா இருக்கிறார்கள். எவராவது அம்மாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இருக்கலாம், ஆனால் அம்மா எவரையும் வெறுப்பவராக இருக்க மாட்டார். குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் அந்த தாய் வெறுப்பதே இல்லை, வெறுப்பதே இல்லை. அவர் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், எவ்வளவு தவறு செய்பவனாக இருந்தாலும், இந்த உலகமே வெறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அவனுக்கு அன்பிற்குரியவர்களே, அந்த தாய் பெரியவள் தான். அதற்கு பல உதாரணங்களை நாம் முன்மொழியாக காட்டலாம். இதற்கெல்லாம் நாம் நியாயம் தேடவே முடியாது, சில விஷயங்களுக்கு நியாயம் கற்பிக்கவே முடியாது.
அன்னையினுடைய அன்பு அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு, பிளைண்ட் லவ் என்று சொல்லலாம். ஏன், எதற்கு என்கிற கேள்விக்கு அங்கு இடமே இல்லை. அந்த தாய் பல நிலைகளில் அந்த குழந்தை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். குழந்தை நீனுடையதாக இருக்கலாம், குறைபாடு உடையதாக இருக்கலாம், குருடு செவிடு உடையதாக இருக்கலாம், கை கால் ஊனமுள்ள குழந்தையாக இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த குழந்தையை அன்பு செய்கிறவள் தான், ஏற்றுக்கொள்ளுகிறவள் தான், அந்த குழந்தைக்காக வாழ்கிறவள் தான் தாய் என்றால் அளவற்ற அன்புடையவளாய், பிளைண்ட் லவ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தாயினுடைய அன்பானது அமைந்திருக்கிறது. எவருக்காகவும் எதனாலும் விட்டு கொடுக்காதவள் தான் தாய். எவருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதவர் தாய். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய மகன் எவ்வளவு பெரிய குடிகாரனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது மோசமானவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஒன்றுக்குமே உதவாதவனாக கூட இருக்கட்டும், ஆனாலும் கூட அன்பிற்குரியவர்களே, அந்த தாய் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாள். இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலேயே இதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றும் புதிதாக எதையும் சொல்லிவிடவில்லை. இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தாயினுடைய உள்ளங்களிலேயே இதை நாம் பார்க்கிறோம். இறுதி வரை காத்திருப்பவள் தான் தாய். நம்பிக்கையோடு காத்திருப்பவள், அது மனமாற்றத்திற்காக இருக்கலாம், நல்வாழ்விற்காக இருக்கலாம், அனைத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கிறவள், இறுதி வரை காத்து கொண்டிருக்கிறவள் தாய் மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட உன்னதமான குணங்களை உடையவள் தாய். அளவற்ற அன்பு செய்கிறவள், எவருக்கும் எதற்கும் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதுமே தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறவள், இறுதி வரை தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டிருப்பவள் தாய் மட்டுமே என்று சொல்லும் போது, இவை அத்தனை பண்பு நலன்களையும் அப்படியே அன்னை மரியாளுக்கு நாம் பொருத்தி பார்க்கலாம், அன்னை மரியாளோடு நாம் இணைத்து பார்க்கலாம். அன்னை மரியாளுக்கும் தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் அவள் விட்டுக் கொடுப்பதில்லை. தன்னுடைய பிள்ளை அனாதையாக இருப்பதோ அல்லது ஆதரவற்று இருப்பதையோ அன்னை மரியாள் விரும்புவதில்லை. ஓடி வந்து அரவணைக்கிறார், தேவைகளை நிறைவு செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் தாயினுடைய உள்ளம், இதுதான் தாயினுடைய உள்ளம். இந்த தாயைத்தான் கத்தோலிக்க திருஅவை கொண்டாடுகிறது. இந்த தாயைத்தான் கத்தோலிக்க திருஅவை உன்னத கொடையாக பெற்றிருக்கிறது. இந்த தாயைத்தான் அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையானது பெரிதும் வணங்கி மதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு தவறும் இல்லையே, ஒரு தவறும் இல்லையே. நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற தந்தையை அல்லது தாயை வெறுப்பதில்லையே, அவர்களை ஏற்று வாழ்கிறோம், புரிந்து வாழ்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோன்றுதான் கத்தோலிக்க திருஅவை ஆண்டவருடைய தாயினை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான தாயினை கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மதிக்கிறது, வணங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, இதை நாம் பெருமையோடு கருத வேண்டும், பெருமையோடு கருத வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவருடைய அருள் ஆசீரானது பிறருக்கு கிடைப்பதற்கு எவருடைய உதவியாவது தேவைப்படுகிறது. உதவியே பெறாத மனிதர்கள் இல்லை. எவற்றின் மூலமாவது ஒரு உதவியானது பிறருக்கு நிறைவேற்றப்படுகிறது. மோசேவினுடைய உதவி ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. எனவேதான் ஆண்டவர் மோசேயினால் எகிப்தில் அடிமையாக கிடந்த மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். இதோ உன் தாய் என்று சிலுவையின் அடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாயினை நம்முடைய தாயாக கொடுக்கிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் ஏன் அந்த தாயினை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? ஏன் அந்த தாயினை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உள்ளங்களில் ஒருவராக அவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இதில் என்ன தவறு இருக்கிறது? சிந்திக்க வேண்டும். ஒன்றை தரும்போது வேண்டாம் என்று சொல்லும் போதும், அல்லது ஒன்றை நாம் பிறருக்கு கொடுக்கும் போது இவை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கும் போதும் அதனுடைய அருமை நமக்கு எப்படி புரியும்? தேவையோ, பரிந்து பேசுதலோ, அன்பையோ, மகிழ்ச்சியையோ அது புறம் தள்ளுவதற்கு சமம் இல்லையா? சமம் இல்லையா? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எதை வைத்து அன்னை மரியாள் எனக்காக பரிந்து பேசுகிறாள் என்பதை உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். எதை வைத்து சொல்ல முடியும்?
அவள் ஒரு தாய் என்பதனாலேயே அன்பிற்குரியவர்களே நமக்காக அவள் பரிந்து பேசுகிறாள் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, ஒளிவு மறைவும் இல்லை. உனக்காக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தாய் பரிந்து பேச மாட்டாளா? உனக்காக உதவி செய்வதற்கு உன்னுடைய தாய் ஓடி வர மாட்டாளா? அல்லது உனக்காக பேசுவதற்கு உன்னுடைய தாய் உடன் இருக்க மாட்டாளா? அப்படி இருக்கும் போது என்னுடைய தேவத்தாய் என்னோடு உடன் இருக்கிறாள், என்னை பாதுகாக்கிறாள், என்னை வழி நடத்துகிறாள், என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இதை உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கும் இதை பகிரங்கமாக நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளினுடைய உண்மையான மறை உண்மையாய் செய்தியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிந்து பேசுகின்ற பாதுகாவலி நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாள். மாதா பரிசுத்த கண்ணி, அமல உற்பவி, ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள். இது உண்மையா இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள், மாசு மறுவற்றவள், அமல உற்பவி, பரிசுத்த கண்ணி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். உண்மைதான், நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம், அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பிற்குரியவர்களே தூய உள்ளத்தோடு அந்த தாய் பெற்றெடுத்திருக்க முடியாது, பெற்றெடுத்திருக்க முடியாது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவமின்றி மாசு மறுவின்றி கரையின்றி பிறந்தவராய் இருக்கிறார் என்றால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் கரையின்றி பிறந்தவள் தான், கரையின்றி வாழ்கிறவள் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பேற்பட்ட கரையின்றி மாசு மறுவின்றி ஜென்ம பாவமின்றி பிறந்த ஒரு தாயினை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? பாவிகளாக இருக்கின்ற மக்களிடத்திலேயே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று நாம் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நோய்கள் குணமாகும், உங்களுடைய குறைகள் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள் ஒழியும், நீங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள் என்று போலி உதாரணங்களை கொடுக்கின்ற ஊழியர்களையே நாம் நம்பி விடுகிறோம் என்றால் மாசு மறுவற்ற அன்னை மரியாளுடைய வேண்டுதலை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பிற்குரியவர்கள், இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ பிறர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நம்முடைய தேவத்தாயை ஒதுக்கி வைப்பது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாயையும் ஒதுக்கி வைப்பதற்கு சமம் இல்லையா? இது சிந்தித்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறை மகனை இந்த உலகிற்கு கொடுக்கவே மரியாள் படைக்கப்பட்டிருக்கிறாள். தூயவளாக அவர் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதனால் தான் அருள் நிறைந்தவள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள், பரிசுத்தாவினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவள். எனவே அன்பிற்குரியவர்களை, இப்பேற்பட்ட இந்த தேவத்தாய் நிச்சயமாக விண்ணகத்தில் இருக்கிறாள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? தேவத்தாய் மோட்சத்தில் அல்லது விண்ணகத்தில் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பிற்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய தாய் எங்கு இருக்கிறாள்? நிச்சயமாக ஆண்டவரோடுதான் அவள் உடன் இருக்க வேண்டும். அப்படி விண்ணகத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுவதில், நம்மோடு உடன் இருப்பதில், நம் தேவைகளில் உதவி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவத்தாயின் மீது இருக்கிற அளவற்ற அன்பினை, பக்தி முயற்சியினை வெளிப்படுத்துவதில் ஒரு தவறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை விட்டுக் கொடுப்பதில்லை. அதுபோன்றுதான் நம்முடைய தேவத்தாயும் ஒருபோதும் நம்மை விட்டுக் கொடுப்பதில்லை. எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்காக பரிந்து பேசுவதற்காக, நம் தேவைகளை நிறைவு செய்வதற்காக ஒரு தாய் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கானாவு திருமணம் இந்த பரிந்து பேசுதலுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது, மிகச்சிறந்த ஒரு உதாரணமாய் அமைந்திருக்கிறது. கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறாள். அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தின் தேவைக்காக, அந்த குடும்பம் அவமானப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறாள். அந்த பரிந்து பேசுதலுடைய விளைவு மிக கூர்மையாக கவனிக்க வேண்டும். அந்த பரிந்து பேசுதலுடைய விளைவு, அன்பிற்குரியவர்களே, அந்த திராட்சை ரசமானது அதிகமான சுவை உடையதா இருந்தது. அதிகமான சுவை உடையதா இருந்தது என்றால், அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அது மிகவும் அதிகமானதாக கிடைக்கிறது.
அன்னை மரியாளுடைய அன்பும் பாசமும் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. மிக அதிகமான அருளாய் நமக்கு அமைகிறது. அதிகமான ஆசீர்வாதமாய் கிடைக்கிறது. அதிகமான இரட்டிப்பு மகிழ்ச்சியாய் நம் உள்ளத்தில் பெருக்கெடுக்கிறது. மன நிறைவு மிக அதிகமாகவே நமக்கு கிடைக்கிறது என்பதுதான் அன்னை மரியாளை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய கொடையாக உன்னதமாக ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தியானித்தவர்களாய் இந்த நாளில் நாம் அடியெடுத்து வைப்போம். எனக்காக ஒரு தாய் இருக்கிறார். நான் எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தால், எவ்வளவுதான் இந்த உலகத்தை விட்டு அல்லது இறைவனை விட்டு நாம் விலகி ஓடினாலும், என்னை நோக்கி ஓடி வருகிறவள் என் தேவத்தாய், எனக்காக காத்திருக்கிறவள் என் தேவத்தாய், எனக்காக பரிந்து பேசுகிறவள் என் தேவத்தாய் என்கிற உணர்வு நமக்குள் வரும்போது மகிழ்ச்சி, அன்பு, மன நிறைவு பொங்குகிறது. இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கரமேந்தினான் மரநேரம் காலத்தின் தலைவாணி கரமேந்த வேண்டும் காரணத்தோட இவை படைத்தவரை காணிக்கையா என்னேற்றுக்கொள்ளே காணிக்கை கரமேந்தினான் மரநேரம் காலத்தின் தலைவாணி கரமேந்த வேண்டும் உமக்கே தர வந்தே உகந்தது அதுவே நினைத்தேன்மக்கே தர வந்தே உகந்தது அதுவே நினைத்தேன் உலகத்தை அன்பால் மீட்டவரே உலகத்தை அன்பால் மீட்டவரே உமக்கிடையினையழுக்கின்றே காணிக்கை கரமேந்தினான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரமேந்த வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகள் கடவுளாம்
மன்னரமும் உம்மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் குறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நீ வருவளவும் உமத இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமத இருப்பினை எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த நினைவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருள். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக உடைய நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மஞ்சாடுகள். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள்ள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய
எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பாதுகாவலில் என்றும் அவளுடைய பரிந்துரையை பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் 7வது நாள் நவநாள் திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டாட இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவானது நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அன்பிற்குரியவர்களே, குடும்ப வாழ்வின் முன்மாதிரி நம் தேவத்தாய் அன்னை மரியாள் என்கிற தலைப்பில் நாளைய தின நவநாள் திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறோம். இணைந்து செபிப்போம், இறையாசி பெறுவோம். நன்றி. எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.